பெரிய உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன பையனோட கதை தான் இது. இந்த கதையில என்னதான் நடக்குது நீங்களே பாத்துக்கலாம். எங்க ஹாஸ்டலோட நல்ல பேருக்கு காரணம் எங்க வார்டன். இவர் படிப்பை விட டிசிப்ளின் தான் முக்கியம்னு மனப்பூர்வமா நம்புறவர். நைட்டு 10 ஆச்சு, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? மேனேஜ்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட்லாம் வருது. காலேஜுக்கு ஐடி கார்டு போடுறதே இல்லையாமே, இப்படி இருந்தா எப்படிடா டிசிப்ளின்லாம் வரும்? நீ ஒழுங்கா ஐடி கார்டு போட்டு போங்கடா. ரூம் நீங்க வார்டனோட ஒத்த தலைவலி. எங்க ஹாஸ்டலோட உச்சகட்ட சீனியர் இவன் தான் சங்கர். நைட்டு 10 மணிக்கு ஐடி கார்டு போட்டு அலையிறதுனால மட்டும் என்ன ஒரு காமெடி பேசி வர நினைச்சாரு சங்கர். உண்மையிலே ஒரு சீரியஸ் ஆன கேரக்டர். மச்சி போடுறா, சீக்கிரம் போடுறா. மச்சி சீக்கிரம் போடுறா. மச்சி நான் நல்லவனா கெட்டவனாடா? விரா மச்சி, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கடா. மறுபடியும் மாடா மச்சி, இது சஸ்பெண்ட்லடா, திரும்ப திரும்ப பண்ணதுக்கு டிஸ்மிஸ்டா. அவ்வளோதான். டேய், நாளைக்கு உங்கள் அப்பாவை போட்டு வரணுமாடா. அப்பாவா? ஓ அம்மா, செத்தேன்டா. என்னடா என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னது? இது இப்படி சவுண்ட் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது ஹாஸ்டலா இல்ல ஏதாவது? இந்த ஸ்பீக்கர்ஸ்ல அலௌடு இல்ல சொல்லிருக்கல, ஒழுங்கு மரியாதை. இதெல்லாம் கொண்டு வந்து என் ரூம்ல வை. டேய், உன்னை தான் டிஸ்மிஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு அதான் என்கரேஜ் வச்சுருக்காங்கல்ல. நீ என்ன இங்கே ஆடிட்டு இருக்கிற? நாளைக்கு காலேஜுக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் இனிமேல் நீ காலேஜ் கண்டினியூ பண்ண முடியும். நாளைக்கு ஒழுங்காக அப்பாவை கூட்டிகிட்டு வர வழியே பாரு. வாங்க சார். நீங்கள் தான் சங்கர் அப்பாவா? ஆமாம் சார், நான் தான் சார் அவன் அப்பா. என்ன பிள்ளையை பற்றி வச்சுருக்கீங்க சார்? அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? என்ன சார் பண்ணா? என்ன பண்ணல சார், தினமும் ரூமில் சவுண்டாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கேட்டால் நான் அப்படி தான் ஆடுவேன்னு சொல்கிறேன் சார். காலேஜ் கூட ஒழுங்காக போக மாட்டேன்றான். அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு சார். இவனை வச்சு ஹாஸ்டலில் சமாளிக்க முடியல. தயவு செய்து அவனை கூட்டிகிட்டு போயிடுங்க. இது கூட பரவாயில்ல சார், ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? மச்சி ரொம்ப போர் அடிக்குதுரா. என்னடா பண்ணலாம் இப்போ அதுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் கூப்பிட்டு ரேக் பண்ணலாமா? மச்சி நீ என்ன புரிஞ்சுட்டா கூட வாழ் ஒன்றை புரிஞ்சுக்கலையாடா. கூப்பிட்றா ஜூனியரை. பேசாமல் பேசுதே கண்கள் நேசா, தோறும் நானும் என்னோடு வாடினமே. பரவாயில்ல சார், எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க சார். எங்கள் காலேஜ் பேரை நெட்டில் தட்டினாலே இந்த வீடியோ தான் முதல்ல வந்து நிற்கிது. அது என்னன்னு நீங்களே பாருங்கள் சார். Thank you.
சும்மா விடக்கூடாது சார். அப்பா அப்பா ப்ளீஸ் ஒழுங்கா நடியா இல்லனா டூப் அப்பான் கண்டுபிடிச்சிட போறாங்க. எதை அடிச்சு காட்டு. என்ன அடிக்கவே தெரியல. என்னன்னா இவனுக்கு அடிக்கவே தெரியல. அடினா எப்படி தான் இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். யோ நல்லா நடியா ஆஃப் என்னையா அதுக்கு மேலே ஒரு கோட்டர் வாங்கி தரையா. நோ சார் நோ. அப்படின்னா இல்லை சார், இவனை நான் டிஸ்மிஸ் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு இவனை பற்றி தெரியுன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். இவனை இனிமேட்டு எந்த தப்பு பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. இவன் என்னோட ஸ்பெஷல் கேரில் 4 வருஷமும் என்னோட கண் பார்வையில் இருப்பான். பாடுறா சார் எவ்வளோ நல்லவராக இருக்காரு. உனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாடுறா. இனிமேச்சும் ஒழுங்காக பாடுறா. தம்பி நான் தான் சங்கரோட அப்பா. ஹாஸ்டல் எதுவும் எக்கம் வந்துருக்கு.